வணக்கம். 1/9/2023 வெள்ளிக்கிழமை. இன்றைய முக்கிய செய்திகள். வேலூர் அருகே ஆன்லைன் விளையாட்டில் தோல்வியடைந்த விரக்தியில் 14 வயது மாணவன் பிளேடால் கழுத்தை அறுத்து தற்கொலை செய்து கொண்டார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளையும் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர திறமையான காவல் அதிகாரிகளை பணியில் ஈடுபடுத்தி நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். நாட்டில் கடந்த ஆகஸ்ட் மாதம் மிக வறட்சியான மாதம் என அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் சென்னையிலின் நிலைமை தலையிலாக உள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ஒன்றிய குழு தலைவரும் அதிமுக ஜெயலலிதா பேரவை மாவட்ட தலைவருமான டி மனோகரன் வீடு மற்றும் அலுவலகத்தில் சிபிசிஐடி போலீசார் வெள்ளிக்கிழமை காலை முதல் அதிரடி சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். காஞ்சிபுரம் அருகே மனைவி தலையில் அம்மிக்கல்லை தூக்கி போட்டு கொலை செய்த கணவனை காவல்துறையினர் கைது செய்தனர். தமிழகத்தில் உள்ள சுமார் 26 சுங்கச்சாவடியில் வெள்ளிக்கிழமை அதிகாலை முதல் கட்டண உயர்வுக்கு அமலுக்கு வந்தது. சென்னையில் வருகின்ற செப்டம்பர் 4 அதிமுக மாவட்ட செயலாளர் கூட்டம் நடைபெற உள்ளது. மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு வெள்ளிக்கிழமை வினாடிக்கு 549 கனஅடியிலிருந்து 562 கனஅடியாக அதிகரித்துள்ளது. சென்னையில் வணிக பயன்பாட்டுக்கான சமையல் எரிவாயு விலை கடந்த மாதம் ₹92.50 குறைந்த நிலையில் இந்த மாதம் ₹157.50 குறைந்தது. வெள்ளிக்கிழமை முதல் ₹1,695 விற்பனை செய்யப்படுகிறது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுடன் இணைந்த அருள்தரும் வேல்கந்தம்மன் கோயிலில் வெள்ளிக்கிழமை காலை ஆவணி திருவிழா 10ஆம் நாள் தேரோட்டம் நடைபெற்றது. குழந்தைகளுக்கான தடுப்பூசி சான்றிதழை என்ம டிஜிட்டல் முறையில் வழங்குவதற்கு மேற்கொள்ள வேண்டிய தகவல் பதிவு நடவடிக்கைகளை எளிமைப்படுத்த கோரி மத்திய அரசுக்கு பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய TNPSC தலைவர் உறுப்பினர்களை நியமனம் குறித்து ஆளுநர் RN ரவிக்கு தமிழக அரசு விளக்க கடிதம் அனுப்பியுள்ளது. மதசார்பற்ற இந்தியாவை காப்பாற்றுவது அவசியம் என்று முதல்வர் MK ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு பாராட்டு தெரிவிக்கும் வகையிலும் சந்திரயான் 3 நிலவு படங்களை ஜக்காடு பெட்ஷீட்டில் சென்னிமேலே கைத்தறி நெசவாளர்கள் நெய்துள்ளனர். அரசு உதவி பெறும் கல்வியியல் கல்லூரியில் BEd சேர்க்கைக்கு வெள்ளிக்கிழமை முதல் விண்ணப்பிக்கலாம் என கல்லூரி கல்வி இயக்கம் தெரிவித்துள்ளது. திருநெல்வேலி பாஜக பிரமுகர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்துக்கு தமிழக பாஜக தலைவர் K. அண்ணாமலை சமூக வலைதளத்தில் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஈரோடு திருப்பூர் மாவட்டங்களில் 5 திருக்கோயிலுக்கு சொந்தமான ₹25 கோடி மதிப்பிலான நிலங்களை ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்டு அறநிலைத்துறை நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. தமிழகத்துக்கு மத்திய பாஜக அரசு செய்த திட்டங்கள் குறித்த வெள்ளி அறிக்கையை தமிழக பாஜக தலைவர் K. அண்ணாமலை வெளியிட்டுள்ளார். குஜராத் மாநிலம் காக்ராபரில் அமைந்துள்ள முழுவதும் உள்நாட்டில் மேம்படுத்தப்பட்ட முதல் அண்மை நிலையம் உற்பத்தி திறனை எட்டியதுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வியாழக்கிழமை பாராட்டு தெரிவித்துள்ளார். லஞ்ச ஒழிப்புத்துறை சுதந்திரமான முறையில் செயல்படாமல் ஆட்சியர்களுக்கு ஏற்ப செயல்படுவதாக OPS சொத்துக்குவிப்பு வழக்கு விசாரணையின் போது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கருத்து தெரிவித்துள்ளார். நாட்டில் அங்கீகரிக்கப்படாத வியாபாரிகள் மூலம் சிம் கார்டு விற்கப்படுவது கண்டறியப்பட்டால் விரைவில் நடைமுறைக்கு வரும் புதிய விதிகளின்படி சம்பந்தப்பட்ட தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு ₹10 லட்சம் அபராதம் விதிக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 10 மாவட்டங்களில் வெள்ளிக்கிழமை கனமழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஆபரண தங்கத்தின் விலை பவனுக்கு ₹120 உயர்ந்துள்ளது. தூக்கு தண்டனை குறித்த இறுதி அதிகாரம் குடியரசுத் தலைவரிடம் அல்லாமல் உச்சநீதிமன்றத்திடமே இருக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். செந்தில் பாலாஜி ஜாமீன் மனுவை யார் விசாரிப்பது என்று தொடர்பாக உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் முறையிடுமாறு இரு நீதிபதிகள் அமர்வு வியாழக்கிழமை அறிவுறுத்தியது. தன் மீதான சொத்துக்குவிப்பு வழக்கை உயர்நீதிமன்றம் மறுவிசாரணை செய்யப்படும் என்று முன்னாள் முதல்வர் OPன்னீர்செல்வம் கூறினார். மதசார்பற்ற இந்தியாவை காப்பாற்றுவது அவசியம் என்று முதல்வர் MK ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். பெரியார் பல்கலைக்கழகம் சார்பில் 325 மூலிகை தாவரங்களின் மருத்துவத்தன்மை கண்டறிந்து நிரூபிக்கப்பட்டுள்ளதாக துணைவேந்தர் R. ஜெகநாதன் தெரிவித்துள்ளார். அங்கீகாரம் பெறாத மாணவிகள் வரன்முறைப்படுத்தும் திட்டத்தை மேலும் 6 மாதங்கள் நீட்டிக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாக வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் சு. முத்துசாமி தெரிவித்துள்ளார். களிமண் வண்ணங்கள் எரிபொருள் உள்ளிட்ட மூலப்பொருட்களின் விலை உயர்வால் களிமண் சிலை உற்பத்தியாளர்கள் கடும் நெருக்கடி சந்தித்து வருகின்றனர். இத்துடன் செய்திகள் முடிவடைந்துள்ளன. மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ளுச்சுன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த பதிவு சந்திக்கலாம். வணக்கம்.